பிராடி நாட் நைனுக்கு வந்து ஹிட் விழுந்திருக்குது அண்ட் பிராடி நாட் நைன் டவுன். ஸோ ஏன் இப்படி ஓப்பனில் போனான்னு தெரியல. எல்ஓசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து எடுத்துருக்காங்க. டீம் பேண்டாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் நான் ஒவ்வொரு மேட்ச்மே சொல்லியிருக்கேன், டைரோன் மேட்ச் நடக்கிறப்ப ஒரு நல்ல அட்டாக் டீமு. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ரெண்டு போன மேட்ச் கூட வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். பட் ஸ்டார்டிங் வந்து பிராடி நாட் நைனை வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. ஸோ மேலேருந்து அடிச்சது வேறு யாரும் இல்லை, நம்ம எல்ஓசி அவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஃப்ரீக்கு தான் அந்த கில் எடுத்துருக்கிறாரு ஃப்ரீக். ஓ, எல்ஓசி வாரியர்ஸ் ரெண்டு பேர் நாக் பண்ணியிருக்காங்க. ஒரு செம்மையான கம்பேக்கு. நம்ம இவங்கள்டேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இவங்கள்டேருந்து ரேவன் ஜாஸ் அவரும் டவுன் ஆயிருக்காரு. பட் ஆனால் ரேவன் ஜாஸை காப்பாற்ற முடியுமா தெரியல. இன்னொருத்தர் நாக் கைஸ், இன்னொருத்தர் நாக்கு. அண்ட் இவங்க டீம் எல்ஓசி டீமு ஓ மை காட், அந்த கில்லை எடுத்துட்டாங்க. மேலேருந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஆஹா, அனதர் ஹெட். ஸோ டிபி சச்சினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட். ரேவன் ஸ்வஸ்திக் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு. ஸ்வஸ்திக் 1-1 நினைக்கிறேன். பேசிட்டு இருந்த அதே நேரத்தில் வந்து நம்ம டெவலப் இ ஸ்போர்ட்ஸ் ரெண்டு பேர் நாக் ஆயிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. 4G ஒரு ஃபைட்டு, வெறித்தனமான ஒரு ஃபைட் போல இருக்கு. ஓ, ப்ளூவால் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. CRJ7 அண்டு நிலா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஸ்வஸ்திக் வெர்சஸ் எல்ஓசியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஓசியில் யார் இருக்கா? ஃப்ரீக். ஓ மை காட். ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, யாருமே நான் வாட்ச் பண்ணல. டிஜிபி ஆர்மி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களையும் டிஜிபி ஆர்மியில் ரெண்டு பேர் நாக் இருக்காங்க. ஜோக்கர் அண்ட் ஃப்ரீக் ரெண்டு பேர் நாக் ஆயிட்டாங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் மட்டும் மிச்சம் இருக்காரு. அண்ட் டெவலப்டு ஈஸ்போர்ட்ஸையும் ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாங்க. அண்ட் இவங்கள பார்த்தீங்கன்னா டீம் 7 வந்து மேலாஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. அண்ட் கிளாஷ் டீம், அதாவது அசுரன் டீம், சாரி அசுரன் டீம் வந்து டீம் அசுரன் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ டீம் அசுரன் எலிமினேட் பண்ணது வேறு யாருமே இல்லை, லம்பர் மில்ல நம்மளோட டீம் மேகம்ஸ் அவங்க தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம டிஜிபி ஆர்மியை வாட்ச் பண்ணுவோம். டிஜிபி ஆர்மியில் ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருந்தாங்க. ஸ்டில் தேர் இன் 4G. 4G வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹால் பண்ணியிருக்கிறாங்க. 4G பக்கத்தில் அவங்களுக்கு கூட ஃபைட் நடந்த நம்ம டெவலப்மெண்ட் ஈஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கீல் ஆச்சு மேலே போயிட்டாங்க. எப்போ வெறித்தனமான சர்வைவராக இருக்கேன். ஏன்னா ஜோன் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அடுத்த ஜோன் மேபி வருமா அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல என்னான்ட்டு. ஓகே, டீம் ஹாக்ஸ் பார்ப்போம். டீம் ஹாக்ஸ் காட்ட சொல்லியிருக்காங்க. டீம் ஹாக்ஸ் எங்கே காணவே காணுமேப்பா. ஓகே, டீம் ஹாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கரெக்டாக காட் கேட்டிங்கப்பா, நல்ல வேலைப்பா கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது டீம் ஹாக்ஸ் கிட்ட, ஃபீல்ஸ் கிட்ட. ஸோ டிபி ஸ்பைக் வந்து சோலிட்டர்ஸில் பிகியில் வந்து கில் எடுத்துருக்காங்க. ஸோ டிபி ஸ்பைக்கு கிட்டேயும் வந்து ஃபைட் போயிட்டுருக்கு போல இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே இருக்காங்க, என்ன இடம் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கோர்ஸ் வெளியில் வந்தாங்க. டீம் நம்பர் 9. ஓ மை காட், கிரேசி நல்ல ஹிட்டு. பட் ஆனால் அவர் எய்ம் பண்ண ஹெட்டு விழலை. அவர் எதிர்பார்த்த ஹெட்டு விழலை இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா சோலிட்டர்ஸ் வந்து பேக் அடிக்கிறாங்க அவங்க. ஸோ ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. மேபி கார் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க போல இருக்கா தான் நினைக்கிறேன். டீம் மேகம் பார்த்தீங்கன்னா வந்து கேம்ப் சைடு கொண்டாங்க. லம்பர் மில்லேருந்து கேம்ப் சைடு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ டார்க் சோல்ஸ் வந்து ஃபீல்ஸ் கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்கள்கிட்ட தான் வந்து ஃபைட் போயிட்டுச்சு போல இருக்கு. நூப் கேமிங் நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் மெம்பர்ஷிப், ரொம்ப நன்றி. ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, ஒரு சூப்பரான ஒரு குளூவாலு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க வந்து நம்ம டீம் நம்பர் 6 இல்லை, டாமினேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் இல்லை. அண்ட் கிளாஷ் டீம் கண்டிப்பாக. ஸோ இவங்களோட ஹாக்ஸ் டீம் தான், ஹாக்ஸ் ஷோஹித் வந்து கில் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆப்போசிட் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறது. ஓகே, ஸோ அவங்க உள்ளே போக முடியுமா தெரியல. 31 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஐஜிபிஎல் டீம் பார்ப்போம். ஐஜிபிஎல் டீம் வந்து இந்த ஒரு ஹில் சைடில் இருக்கிற அந்த டவர் நிறைய டீம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜோன் வரப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவர் வந்து நிறைய பேர் வந்து பிடிக்கிறாங்க. ஜோன் வருது அப்படிங்கிறனால அந்த டவர் பிடிச்சி நினைக்கிறேன். ஐஜிபிஎல் டீம் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு கார் வந்து நிற்கிது கீழே. நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு வந்தார். மேபி ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி அனுப்பி, டிபி தண்டரை மட்டும் முன்னாடி அனுப்பி வந்து அவங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டாமினேட்டர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டவரில் வந்து சூப்பராக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜோன் இவங்களுக்கு வருமா என்னன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெவன் ஸ்வஸ்திக்க பார்த்துட்டாங்க போல இருக்கு. ஓ, ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். ரெண்டு பேர் உள்ளே ஏறிட்டாங்கப்பா, ரெண்டு பேர் உள்ளே ஏறிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். சார் டார்க் சோல்ஸ் அந்த கில் எடுத்திருக்காங்க. நம்ம ரேவன் டீம், அதாவது பேண்டாஸ் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கிறாங்க இந்த மேட்ச். பேண்டா டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ஹாக்ஸ் டீம் வந்து இவங்கள பார்த்துருப்பீங்க. பிஜிஎம் டீம் பார்த்துருக்காங்க எனக்கு. பிஜிஎம் பார்த்துட்டு அந்த பக்கம் தான் ஸ்கோப் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு ஹாக்ஸ் டீம் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரிஸ்கியான இடம் தான். ஒன்றுமே பண்ண முடியாது பின்னாடி டீம் வந்தாலும். ஆனால் நல்லா கிராஸ் ஃபயர் பண்ணலாம். யார் கிராஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இவங்க பிஜிஎம் டீம் வந்து நல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணலாம். ஸோ டிஜிபி ஆர்மி வந்து இன்னும் வந்து அவங்க வந்து 4G தான் இருக்காங்க. ஏன்னா 4G ஜோன் இருக்குது. ஸோ ஸ்டில் தேர் இன் 4G. ஸோ எல்ஓசி டீமில் ஃப்ரீக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு ரெண்டே கில்லோட. ஸோ அவர் பக்கத்தில் வந்து காரில் வந்து என்னப்பா இதுலேருந்து உள்ளே இந்த ஜோனுக்குள்ளேருந்து ஒரு டீம் வந்துட்டு இருக்குது. யாருப்பா அது இன்னும் ஜோனுக்குள்ளே இருக்குது, அங்கே இப்போ தான் இறங்கியிருக்கிறாரு. பாவம்ப்பா மனுஷன். ஐ திங்க் கண்டிப்பாக காலி ஆகிடு, எலிமினேட் ஆகிட்டார். 18-18 தான் விழுவுது.
யார் இது இதில் இருக்கிறது தனியாக நம்ம இவங்களா CRJ7 ஸோ CRJ7 தான்ப்பா அது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அவரால் இப்படி இதை வச்சுட்டு உள்ளே போக முடியுமா, இதை போட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாரு ஆஹா தூரமாக போய் வேணா உள்ளே போகலாம், இந்த பக்கம் அப்படியே போய் வர என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. டெவலப்மெண்ட் இஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CRJ7 அவரால் என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஆப்போசிட்டை வந்து சோலோவாக சர்வே பண்ணிட்டு இருக்காரு, எல்ஓசி ஃப்ரீக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து நம்ம இவங்க டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. கிளாஷ் ஓசி ஹாக் வந்து ஒரு கீழ் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ஒரு டீம் வந்து நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை டார்க் சோல்ஸ் டீம் தான் கீழே இருக்கிறது. டார்க் சோல்ஸ் ஸோ அவங்க டீம் தான் வந்து கீழே பிரேசிலியாவில் இருக்கிறாங்க. ஜோன் வந்து ஒரு மோசமான ஜோன் தான். டார்க் சோல்ஸ் எப்படி உள்ளே வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க டீமில் ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க, நிக்கியும் கில் எடுத்துருக்காங்க. ஸோ குட் பை ப்ரோ தான் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க டீம் வந்து ஒரு கில் எடுத்து கொடுத்துருக்காரு. டீம் மேகம் எல்ஓசி ஃப்ரீக்கு அந்த கில்லை எடுத்துக்காரு. ஸோ டெவலப்மெண்ட் இஸ்போர்ட்ஸ் வந்து டோட்டல் எலிமெண்ட் ஆயிருக்காங்க இந்த மேட்ச்லேருந்து. ஸோ ஃப்ரீக்கு வந்து இன்னொரு கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சோலாவாக பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு மூணு கில் எடுத்து கொடுத்துருக்காரு, வேறு லெவல் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் டிஜிபி வாவ் அந்த கில் இன்னொரு கில் எடுத்துருக்காங்க. டிஜிபி ஆர்மிலேருந்து ரெண்டாவது கில் ஆயிருக்குது இது. ஸோ ரெண்டு பேர் வந்து சூப்பராக சர்வே பண்ணிட்டு இருக்காங்க கேம்ப் சைட் பக்கத்தில். ஸோ ரொம்ப பொறுமையாக மூவ் பண்ணி ஜோனுக்குள்ள போயிட்டுருக்காங்க. அண்ட் ஓ மை காட் ஸோ கிளாஷ் ஓசி டவுன் கைஸ். அந்த டீம் ஹாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹிட் வாங்கிட்டு இருக்காங்க. கியூபிட் ஹாக்கும் டவுனு. ஸோ நான் பார்க்குற ஒவ்வொருத்தரும் டவுன் ஆகிட்டு இருக்காருங்க. கிளாஷ் ஓசி ஹாக் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. உள்ள போகணும், ஏன்னா எல்லா சைட்லேருந்து அடிக்கிறாங்க. ஒரு என்ன பண்ண முடியும் தெரியல. டவுன் சைட்லேருந்து அடிக்கிறாங்க, டாப்லேருந்து அடிக்கிறாங்க. ஒரு நல்ல குளூவால் தான், ஒரு சூப்பரான ஒரு குளூவால். ஸோ ஒரு உள்ள போயிட்டார். ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் வந்து ஒருத்தர் சோலோ சர்வைவர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிஜிபி ஆர்மி உள்ள வந்திருக்காங்க. வாவ் டவுன் ஆயிருக்காரு. வாவ் காரை கொளுத்திருக்காங்க. டிஜிபி பீஸ்ட்டுக்கு பின்னாடி குளூவால் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஒரு செகண்டில் வந்து உள்ளற கவர் எடுத்தார். வேறு லெவலில் வாவை காப்பாற்ற முடியாது. வாவை பின்னாடிலேருந்து வேறு ஒருத்தங்க அடிச்சிட்டு இருக்காங்க. வேறு யாரோட கில்லோன்னு நினைக்கிறேன், அந்த வேறு யாரோ எடுத்துருக்காங்க. ஸோ எல்ஓசி ஃப்ரீக் தான் அந்த கில் எடுத்தது. எல்ஓசி ஃப்ரீக் ஓ மை காட், எல்ஓசி ஃப்ரீக் வந்து காலி பண்ணிட்டாங்க. டீம் மேகம் அந்த கில் எடுத்துருக்காங்க. எல்ஓசி வாரியர்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த மேட்ச்லேருந்து. ஸோ 17 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. 17 பேர் கைஸ், 17 பேரில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு டீம் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஐஜிபிஎல் டீம், என்பி பாய்சன் அண்ட் டீம் மேகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் டாமினேட்டர்ஸ் டீம் வந்து இன்னசன் மட்டும் டவுன் ஆயிருக்காரு, மற்றபடி மூணு பேர் இருக்கிறாங்க. அண்ட் கிளாஷ் ஓசி தனியாக, டிஜிபி பீஸ்ட் தனியாக இருக்கிறாரு. ஸோ பீஸ்ட் ஸோ ஒவ்வொரு மேட்சும் நம்ம பார்க்குறோம். நம்ம டிஜிபி ஆர்மியை பார்த்து எல்லாருமே இந்த மேட்ச் கண்டினியூவாக பார்க்குற எல்லாருமே தெரியும். டிஜிபி பீஸ்ட் வந்து எப்பயுமே வந்து தனியாக இருக்காரு. கடைசி வரைக்கும் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே வேறு லெவல் பிளேயர்ப்பா அவர். சர்வே பண்ணுறதும் சரி, உண்மையிலே கவர் எடுக்கிறதும் சரி, வெறித்தனமாக ஒரு டக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல நம்மளாம் உட்காந்து இந்த சைட்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி உழுவுது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல கவர் எடுக்கிறது அப்படிங்கிறலாம் வந்து உண்மையிலே வேறு லெவல், ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சிட்டாங்க. ஸோ மார்வல் இவங்க தான் மார்வல் தான் முடிச்சிருக்காங்க. டீம் மேகம் தான் அந்த கில் எடுத்துருக்காங்க. டீம் மேகம் இந்த மேட்ச் வந்து கில்ஸை வந்து கூச்சிக்கிட்டு இருக்காங்க. போன மேட்ச் மாதிரியே, போன மேட்ச் மாதிரி ஒன்பது கில் எடுத்தாங்க. அண்ட் எஃப்சி அரக்கனுக்கு நல்லா அடி கொடுத்து டாமினேட்டர் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் வந்து அவங்கள வந்து உள்ள விடலை. ஏன்னா போன மேட்ச் ஸ்டார்டிங் எலிமெண்ட் ஆனாங்க, இந்த மேட்ச் ட்ரைட் தேர் பெஸ்ட், ஒரு கிலோட வந்து எலிமெண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 13 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. 13 பேரில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஷ் ஓசி ஹாக் மட்டும் தனியாக சர்வ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அவர் ஓ அவர் பக்கத்துலேயே முடிச்சிட்டாங்க பாஸ், பேசி முடியல. ஸோ எல்லா கிலுமே வந்து நம்ம டீம் மேக்கப்புக்கு போயிட்டு இருக்குது. ஸோ வெறித்தனமாக எல்லா பக்கமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்காங்க. சுற்றி நாலா பக்கம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஞ்சா பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காரு இது வரைக்கும். அந்த ஐஜிபிஎல் டீம் இது வரைக்கும் எந்த கில்லுமே எடுக்கலை. ஸோ அவங்க கில் பாக்ஸ் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை கைஸ். நம்ம பிஜிஎம் டீம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அண்ட் என்பி என்பி பாய்சன் டீம் தான் முன்னாடி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க தான் அடி வந்து ஓமை காட்டு அடி விழுந்துரு கைஸ். எய்ம் பண்ணி அடிச்சிருக்காங்க பர்ஃபெக்டாக, கால் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைட்லேயும் அடி விழுது, இவரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, பட் இருந்தாலும் மூணு டீம் வந்து ஃபுல்லாக இருக்குது. 12 பேர் அலோன் ரோஹித் வந்து டவுன் ஆயிருக்காரு இவங்க டீமில் காலி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க கைஸ், எல்லா ரெண்டு பக்கத்துலேருந்து ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெல்ஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட் விழுவும் நினைக்கிறேன். வெல்ஸ் வெயிட் பண்ணுறதை பார்த்தா கையில் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ், ஸோ விஎஸ்எஸில் ரிப்பர் புல்லட்டு ஹெட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ குளூவால் போட்டு உள்ள ஏறுறாங்க ஜோனுக்குள்ளே போய். ஆனால் ஜோன் வந்து அல்ட்ரா இருந்த ஜோனுக்கு சென்டராக வந்திருக்குது. ஓகே ஓ ஐ சைக்கோ சூப்பராக போயிட்டுருக்காரு நிதிஷ் நாக்கு. ஸோ ஒரே ஒரு கில் மட்டும் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க பிஜிஎம் டீம். தங்கம் இப்போ தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. வெல்ஸ் அந்த கில் எடுத்துருக்குது. ஸோ உள்ள ஏறிட்டு இருக்காங்க. மார்வல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, ரெண்டு கிலோ எடுத்துருக்காரு. நிஞ்சா வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு ஐஜிபிஎல். சைக்கோ வந்து ஓ மை காட் என்பி இவங்க டீம் முடிஞ்சிருக்குது. ஒரு சூப்பரான M79 பிட்டிருக்கு நிஞ்சா விட்டாரு, பட் ஆனால் எந்த ஹிட்டுமே விழுல, முடிஞ்சிருச்சுவா. ஸோ மார்வல் அதாவது நம்ம இவங்க டீம் டீம் மேகம் ரெண்டாவது பூயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பூயா எடுத்துருக்காங்க. இப்போ கில்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் கால்குலேட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் கில்ஸ் வந்து ஒரு 16 கில் எடுத்து நம்ம இவங்க டீம் வந்து பூயா எடுத்துருக்காங்க. மேகம் டீம் டீம் மேகம் ஒரு சூப்பரான செகண்ட் பூயா இந்த மேட்ச்சில், 16 கில் எடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் பிஜிஎம் டீம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.